புரிசனம் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்லுகிறார், இன்னும் நீ செய்ய வேண்டிய காரியம் இருக்கு. எதற்காக அவர் உன்னை பிடித்தாரோ அதை நீ பிடித்துக் கொள்ள வேண்டும் என்றார். என்னென்ன இடையூறுகள் முன்னேற்றத்துக்கு தடையா இருக்குமோ அதெல்லாம் தூக்கி எரிஞ்சு அது போல பாஸ்டர் என்ன, என்னுடைய நரம்பு எல்லாவற்றையும் முறுக்கி. பிரியமானவர்களை, சமாதான பூமியிலே இடைப்பார்களை தேடுவேன். யோர்தான் பிரவாகித்து வரும்போது எங்க தியான செய்திக்குரிய தலைப்பு, பிடிக்கப்பட்டேன் பிடித்துக்கொண்டேன், பிடிக்கப்பட்டேன் பிடித்துக்கொண்டேன். பிரியமானவர்களே, இந்த வேத பகுதி முழுவதும் மிக அழகான வர்ணனை நிறைந்த, அன்றைக்குள்ள கிரேக்க ஒலிம்பிக் போட்டியினுடைய ஒரு உவமையாகவே இருக்கிறதை காண்கிறோம். பவுலுடைய நாட்களிலே கிரேக்க தேசத்திலே 4 விளையாட்டு போட்டிகள் பிரபல்யமாக இருந்தன என்று வரலாறு சொல்லுகிறது. இந்த 4 போட்டிகளில் ஒலிம்பியாவில் நடந்த ஒலிம்பிக் போட்டி மிக பிரபல்யமான ஒன்று. அந்த போட்டியினுடைய ஒரு வர்ணனையை, ஒரு படத்தை பவுல் தன்னுடைய மனதிலே வைத்து இந்த வேத பகுதி அழகாக எழுதியிருக்கிறார். உங்களிலே ஒரு சிலருக்கு விளையாட்டிலே, விளையாட்டு போட்டிகளிலே அதிகமாக நாட்டம் உண்டு. எனக்கு மிக அதிகமான நாட்டம் உண்டு. விளையாடவும் விரும்புவேன், விளையாட்டை பார்க்கவும் விரும்புவேன், விளையாடுகிறவர்களை உற்சாகப்படுத்தவும் விரும்புவேன். பிரியமானவர்களே, பவுல் அதிகமாக இந்த விளையாட்டு போட்டிகளிலே உற்சாகம் உள்ளவர். அந்த ஒலிம்பிக் போட்டியில் உள்ள அநேக விளையாட்டுகளை குறித்து அதை பின்னணியாக வைத்து பவுல் பல இடங்களிலே எழுதியிருக்கிறார். நாம் அனைவரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோம் என்ற சொல்லாடல் கூட நாம் சாதாரணமாக தமிழிலே வாசித்தாலும் அது வில்வித்தை எய்கிற ஒரு போட்டியில் உள்ள சொற்றொடரை உபயோகித்திருக்கிறார். மூல பாஷையில் என்ன எழுதியிருக்கிறார், நாம் எல்லாரும் பாவம் செய்து தவறு செய்து அந்த மைய புள்ளியில ஷூட் பண்றதை இழந்து விட்டோம், அந்த புல் சைல அம்பு ஏறத தவறிட்டோம், எங்கேயோ வெளியே அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நான் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம் என்று தமிழிலே வாசித்தாலும் மூல பாஷையிலே அந்த புல் செய்ய நம்ம மிஸ் பண்ணிட்டோம் என்று மிக அழகான ஒரு சொற்றொடரை உபயோகப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேத பகுதி முழுவதும் ஓட்டப்பந்தயத்தை பின்னணியாக வைத்து மிக அழகாக எழுதுகிறார். முதலாவது 12 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆவலாய் தொடருகிறேன். அங்க நம்ம முதல் பகுதியில் பார்க்கிறோம், நான் அடைந்தாயிற்று
அது ஓட்ட பந்தயத்தில் உள்ள ஒரு செட்டுடர். என் ஓட்டத்தை நான் முடிச்சிட்டேன், அந்த லெக்கை நான் அடைஞ்சிட்டேன், அந்த லைனை நான் கிராஸ் பண்ணிட்டேன் என்று நான் சொல்லலை, இன்னும் நான் ஓட வேண்டியிருக்குது. இந்த முற்றும் தேறினவன் நானேன் என்றது ஏதோ மாறு லைஃப்ல இன்னும் அவருக்கு குறை இருக்குது. சிலர் அப்படி கூட வியாக்கியானம் பண்ணிடுறாங்க, பவுலுக்கு பரிசுத்தத்தில் குறை இருந்தது, அவர் ஃபுல்லாக இன்னும் பெர்ஃபெக்ட் ஆகலை. இங்கிலீஷில் இருக்கும் பெர்ஃபெக்ட் என்று இருக்கும், அந்த பெர்ஃபெக்ஷன் என்பது நம்ம சொல்லுகிற சன்மார்க்க வாழ்க்கையில் இல்லை ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ள பூரணம் அல்ல. அவர் சாதாரண ஓட்டப்பந்தயத்தில் உள்ள ஒரு சொல்லை இங்கே உபயோகப்படுத்தி இருக்கிறார். நான் அந்த லைனை ரீச் பண்ணிட்டேன், கம்ப்ளீட் பண்ணிட்டேன் என்று இல்லாமல், நான் அதை போய் அடைந்து விட்டேன் இல்லைன்னா என்னுடைய கோர்ஸ் நான் தாண்டி முடிச்சிட்டேன். இப்போ ஹடில்ஸ் இருக்குது, ஹடில்ஸில் 7 ஹடில்ஸ் வச்சுருக்கிறாங்க, நான் 7 ஹடலையும் தாண்டிட்டேன் என்று சொல்ல முடியாது, நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது. பிரியமானவர்களை, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு இருக்க வேண்டிய ஒரு எண்ணம், இன்னும் நான் போக வேண்டிய தூரம் இருக்கிறது, இன்னும் நான் கடக்க வேண்டிய பாதை இருக்கிறது, இன்னும் நான் தாண்ட வேண்டிய தடைகள் இருக்கின்றன, இன்னும் எனக்கு ஓட்டம் இருக்கு. இந்த உலகத்தில் வாழுகிற வரைக்கு புரிஷனம் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்லுகிறார், இன்னும் நீ செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது. பிரியமானவர்கள், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசன வார்த்தையாய் தருகிறார். தீர்க்க தரிசனம் என்று சொன்னால் நீ வாளாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய் என்றால் தான் தீர்க்க தரிசனம் அல்ல. எலியா ஒரு பெரிய தீர்க்க தரிசி, எலியாவை பார்த்து தேவன் சொல்லுகிறார், இன்னும் நீ போக வேண்டிய தூரம் இருக்கிறது. கர்த்தர் சென்ற இடத்துல தீர்க்க தரிசனமாய் பேசுகிறது நாவியிலே உணர்கிறது. எல்லாம் முடிஞ்சது போதும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு நீ சூரிய செடிக்கு கீழே படுத்திருக்க, எல்லாம் அவ்வளவுதான், இதுக்கு மேல என்னால ஒண்ணும் முடியாது என்று சோர்ந்து போன. ஒருவேளை வாழ்க்கையில் வந்த போராட்டங்களா இருக்கணும், இல்லை என்றால் உன்னுடைய சரீர பலவீனமாயிருக்கணும், எதிர்ப்புகளை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக ஒரு வில்லிலிருந்து அம்பு புறப்பட்டு தன்னுடைய இலக்கை நோக்கி வருகிறது போல உங்களை நோக்கி வருகிறது என்னுடைய ஆவியிலே நான் உணர்கிறேன். பிரியமானவர்கள், யோனாவை போல நீ சோர்ந்து போயிருக்கிற, கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். முதல் குறிப்பு இன்னும் தூரம், இன்னும் நீ தூரம் போக வேண்டியதா இருக்கு, இன்னும் நீ செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கு. எதற்காக அவர் உன்னை பிடித்தாரோ அதை நீ பிடித்து கொள்ள வேண்டும் என்றார், இன்னும் நான் செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்கு. 80 வயசு ஆயிடுச்சு, இன்னும் நீ போக வேண்டிய தூரம் அதிகமாக இருக்கு, இன்னும் நீ செய்ய வேண்டிய பயணம் அதிகமாக இருக்கிறது, இன்னும் நீ செய்ய வேண்டிய பணி அதிகமாக இருக்கிறது, இன்னும் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அதிகமாக இருக்கிறது, இன்னும் நீ அடைய வேண்டிய பரிசுத்தம் அதிகமாக இருக்கிறது, இன்னும் ஒரு தூரம் இருக்கிறது. பிரியமானவர்கள், ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், He doesn't rest on the oar என்று சொல்லுவார். தண்டு வலிக்கிறவன் நடுக்கடலில் தண்டிலை சாய்ந்து இளைப்பார முடியாது, அவன் தண்டு வலித்துக்கொண்டே இருக்க வேண்டும். சமீபத்திலே என்னிடத்திலே சொன்னார், சில நாட்களுக்கு முன்பாக நம்முடைய முன்னாள் முதல்வர்கள் கார்லேயே கன்னியாகுமரி வரைக்கும் போனார்கள். அவ உள்ளத்திலே ஒன்று தெரியும், என்னுடைய பயணம் இன்னும் முடியவில்லை, இன்னும் பயணித்துக் கொண்டே இருக்கிறார், இன்னும் பணி செய்து கொண்டே இருக்கிறார். அரசியலுக்கு அப்பாற்பட்டு இப்படிப்பட்ட தலைவர்களிடத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில பாடங்கள் உண்டு. பிரியமானவர்கள், நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை எதற்காக பிடித்தாரோ அதை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்றால் இன்னும் பயணிக்க நம்ம தைரியமா இருக்கும், பலனோடு கூட இருக்கும், முடிந்தது என்று சொல்லவே முடியாது, இன்னும் நான் போக வேண்டிய தூரம் இருக்கு. பவுலுக்கு அவர் பெரிய வெளிப்பாடாக இருக்கு. இன்றைக்கு காலையில திரும்பவும் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் யாரோடோ தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார், போதும் எனக்கு இவ்வளவுதான் முடியும், இதுக்கு மேல முடியாது என்று நினைத்தான். பிரியமானவர்களே, அதனால்தான் 13 வசனத்திலே மீண்டுமாக அதை ஸ்ட்ரெஸ் பண்ணுகிறார், சகோதரரே
அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணான், இதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணான், அதை நான் எடுத்துக்கிட்டேன் என்று நான் எண்ணாமல் ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி தொடர்ந்துகிட்டே இருக்கு. நான் முடிச்சிட்டேன் என்ற எண்ணம் வரவே கூடாது, இதுக்கு மேல என்னால முடியாது என்ற எண்ணம் வரவே கூடாது. இதான் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதல் குறிப்பு, உங்களை எதற்காக கர்த்தர் பிடித்து கொண்டாரோ அதை பிடித்து கொள்ள வேண்டும் என்றால் இன்னும் தூரம், இன்னும் நான் போக வேண்டிய தூரம், இன்னும் நான் செய்ய வேண்டிய செயல்கள் இன்னும் இருக்கிறது. இன்னும் இன்னும் பரிசுத்தம், இன்னும் நீதி, இன்னும் தூரம், இன்னும் ஊழியம், இன்னும் நான் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், இன்னும் வேத வெளிச்சு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. இரண்டாவதாக, இன்னும் தூரம் என்று நாம் தெரிந்து கொள்ளும் போது ஒரு இனிய தீர்மானம் எடுக்க வேண்டும், ஒரு இனிய தீர்மானம் எடுக்க வேண்டும். அங்கே பவுல் சொல்லுகிறார் 13வது வசனத்திலே, சகோதரரே அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, அப்படி நான் நினைக்கிறதில்லை, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன். ஒரு காரியம் நான் செய்யறேன், வேற ஒண்ணு நான் செய்யல, ரெண்டு செய்யல, மூணு செய்யல, நாலு செய்யல. என்றைக்கு நான் அந்த லெக்க அடையல என்று நினைத்தேனோ அப்போது நான் ஒன்று செய்கிறேன். என்ன செய்கிறார்? 12வது வசனத்திலே சொல்லுகிறார், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆவலாய் தொடருகிறேன். என்றைக்கு இன்னும் நான் கடக்க வேண்டிய தூரம் இருக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன், என்றைக்கு இன்னும் நான் கடக்க வேண்டிய தூரம் இருக்கிறது என்று அறிந்திருக்கிறேனோ அன்றைக்கு நான் ஒரு இனிய தீர்மானம் செய்ய வேண்டியதா இருக்கிறது. என்ன தீர்மானம்? எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, ஒரு பர்பஸ், ஒரு ஃபோக்கஸ், ஒரு கோல், அதை பிடித்து கொள்ளும்படி. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். 12வது வசனத்திலே சொல்லுகிறார், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன், எதற்காக ஆண்டவர் உம்மை அழைத்தார், எதற்காக ரட்சிக்கப்பட்டேன், எதற்காக இந்த அன்புக்குள்ளே கொண்டு வந்தார். என்ன வந்தாலும் என்னை குறித்த கர்த்தருடைய தீர்மானத்துக்கு நேராக நான் ஓடிக்கொண்டே இருப்பேன் என்று நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். லெட் கம் வாட் மீ. அடிக்கடி ஒரு சிறு பிள்ளைகளுடைய அந்த போயம் ஒன்று சொல்லுவேன், ஹிக்கரி டிக்கரி டாக். பிரியமானவர்கள், ஒரு முறை இந்த போயத்தை நான் சொல்லும்போது எனக்கு தெரியாது, NCERT அதாவது சென்ட்ரல் கவர்மெண்டுடைய பிள்ளைகளுடைய பாடத்திட்டத்தை வகுக்கிற ஒரு குழு, அது NCERTயுடைய டைரக்டர் அன்றைக்கு அந்த கூட்டத்தில் இருந்தார் என்று எனக்கு தெரியாது. இந்த பாடத்தை சின்ன பிள்ளைகள் போயத்தை சொன்னா அவர் ஓடி வந்து ஒரு கமெண்ட், கூட்டம் முடிஞ்சோன்னா கரம் பிடித்து சொன்னார். எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான சங்கேதமாகிவிட்டது. அந்த சின்ன பிள்ளையுடைய போயம் என்ன சொல்றது? ஹிக்கரி டிக்கரி டாக், த மவுஸ் வென்ட் அப் த கிளாக், த கிளாக் ஸ்ட்ரக் ஒன், த மவுஸ் ரேன் டவுன், ஹிக்கரி டிக்கரி டாக். ஒரு வீட்டில் பழைய தாத்தா கடிகாரம் இருந்துச்சு, அது டிங் 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 டிக் 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 டிக்னு அடிச்சுட்டே இருந்துச்சு. நல்ல உயரமான கடிகாரம், சோர் கடிகாரம். அங்கே ஒரு சுண்டலி அந்த சோர் கடிகாரத்தில் மேலே ஏறிச்சுதான். ஏற நேரம் பார்த்து அந்த கிளாக் டங்குன்னு அடிச்சுதான். அடித்தோடனே மேலே வேகமாக ஏறின எலி குடு குடு குடுன்னு கீழே வந்துச்சான். அந்த கிளாக் அடித்ததுக்கும் எலி ஏறினதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அடிச்ச உடனே அந்த எலி குடுகுடுன்னு ஓடி வந்துச்சு. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நல்லா வேகமா ஊழியம் செய்வோம், ஜெபம் பண்ணுவோம், இது பண்ணுவோம், அது பண்ணுவோம், எல்லாம் உற்சாகமா செய்துட்டு இருப்போம். எங்கேயோ டங்குன்னு ஒரு மணி அடிக்க அடிச்சு குடு 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 இறங்கி அவ்வளவுதான், ஏறினது எல்லாம் போயிடும். இத சொன்ன உடனே அதை நான் செய்தியில சொன்னேன். அப்ப NCERT டைரக்டர் அன்றைக்கு அந்த கூட்டத்தில் இருந்திருக்காரு, எனக்கு தெரியாது. முடிஞ்சோன்னு ஓடி இருந்தேன், கையை பிடிச்சிட்டு, பாஸ்டர் ரொம்ப அருமையா அந்த போயத்தை சொன்னீங்க, ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை, நான் என்னன்னு கேட்டேன்.
என் கிளாக் 12 தடவைலாம் அடிக்கினது. ஒரு தடவை டங்குன்னு அடிச்சா பரவாயில்ல, 12 தடவை டங்கு 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 டங்குன்னு அடிக்குது, மேல போக முடியலையே. அது ஒரு தடவை அடிச்சா என்ன, 12 தடவை அடிச்சா என்ன, நம்ம மேல போகணும் என்று நினைத்தால் ஹல்லேலூயா பாஷனதீ நம்ம லெட் கம் வாட் மே, என்ன வந்தாலும் வரட்டும், லாபமானாலும் நஷ்டமானாலும். நான் கர்த்தர் என்னை அழைத்த பரமகளை, நான் முன்னேறுவேன், நான் ஆதி அன்பை காத்துக்குவேன், ஆதியில் இந்த கிரியை செய்வேன். அப்படி ரெண்டு ஸ்டெப் பின்னால வந்தாலும் சரி, கவலைப்படாது, திரும்ப எழும்பி ஓடு. நம்ம பைபிள் ஒரு அருமையான வசனம், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடித்த வசனங்கள், ஏசா 28:6 என்று நினைக்கிறேன். யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்புகிறவருடைய ஜெயபலம். கர்த்தர் யாருக்கு பலன் தருவார் தெரியுமா, யுத்தம் வந்துச்சு ஊருக்குள்ள, என்ன வந்தாலும் சரின்னு சொல்லி சண்டை போட்டு அந்த சத்துருவ வாசல் வரைக்கும் யார் அடிச்சு விரட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் அவர் பலனா இருப்பார். நம்ம விரட்டணும், நம்ம தீர்மானிக்கணும், நான் விட மாட்டேன், என்ன வந்தாலும் விட மாட்டேன், அப்பதான் எழும்ப முடியும். சின்ன செட்பேக்ஸ் வரலாம், தடைகள் வரலாம், சந்தேகங்கள் வரலாம். பவுலுக்கு ஒரு தரிசனம் வருது, இந்த மாதிரி ஊழியத்துக்கு மக்கதோனியா தேசத்துக்கு வா அப்படின்னு ஒருத்தர் வந்து சொப்பனத்துல கூப்பிடுறோம், தரிசனம் பெற்று போறாரு. போனோன்னு அங்க ஒரு பெல்லு டொங்குன்னு அடிக்குது, போன இடத்துல இவரை பிடிச்சி கல்ல எறிஞ்சி, ஆண்டவர் நீர் தானே தரிசனம் கொடுத்துரு, இங்கன்னா கல்ல எறிகிறாங்களே, என் ஊழியம் பண்ண ஒண்ணும் வேண்டாம்னாரா. அவர் அழைத்த பாதையில் போயிட்டே இருந்தார், கல் எறிஞ்சாலும் சரி, சொல்ல எறிஞ்சாலும் சரி, நெல் எறிஞ்சாலும் சரி. எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி. என்ன எதற்காக தான் கர்த்தர் பிடிச்சாரியா, கர்த்தர் தரிசனம் கொடுத்து கூப்பிடுறாரு, கூப்பிட்ட இடத்துல கல் எறியணும். அப்ப கர்த்தரே தரிசனம் கொடுப்பார் என்றால் வாழ்க்கையில பிரச்சனைகள் வராது, கஷ்டங்கள் வராது என்றால், நல்லா ஜெபிச்சிருப்பீங்க, கர்த்தரே அந்த கணவனை கொடுத்திருப்பார், கர்த்தரே அந்த மனைவியை கொடுத்திருப்பார். அதனால கல்லெறி சொல்லெறி எல்லாம் இல்லாமல் இருக்கும் என்றல்ல, ஜெபித்து கர்த்தர் ஒரு ஊழியம் தந்திருப்பார், ஜெபித்து கர்த்தர் ஒரு வேலை தந்திருப்பார். அங்க டொங்கு டொங்குன்னு அடிக்குது, எனக்கு ஒரு தடவை அடிச்சது 12 தடவை அடிச்சதுன்ட்டுலாம் இறங்கிடக்கூடாது, ஏறணும்னு நினைச்சா ஏறிக்கிட்டே இருக்கணும். அதனாலதான் பின்னாலே நம்ம வாசித்தோம், எவ்வளவு தேறி இருக்கமோ அது முதற் கொண்டு அதுல இருந்து பின்னால போக கூடாது, அப்புறம் திரும்ப அடுத்த ஸ்டெப் முன்னால், அடுத்த ஸ்டெப் முன்னால். நிறைய பேருக்குடைய வாழ்க்கையில ஒரு ஸ்டெப் முன்னால வைக்கிறாங்க, 8 ஸ்டெப் பின்னால போடுறாங்க, அப்புறம் ஏதாவது ஜபம் பிரசங்கம் கேட்டு அடுத்தால ஒரு ஸ்டெப் வைக்கிறாங்க, பச்ச வேகத்திலே 8 ஸ்டெப் பின்னால போடுறாங்க. அப்படி இருக்க கூடாது. எதற்காக கர்த்தர் என்னை பிடித்தார், லாபமோ நஷ்டமோ அதை நோக்கி முன்னேறி கொண்டே இருப்பேன். பிரியமானவர்கள், இன்னும் தூரம், இனிய தீர்மானம். மூன்றாவது, இடையூறு தவிர்த்து, இடையூறு தவிர்த்து. இன்னும் நான் போக வேண்டிய தூரம் இருக்கும்போது நமக்கு முன்னாலே தடைகள் இருக்கலாம், அது பந்தயத்தில் உள்ள ஒரு சாராம்சம், ஹர்ல்ஸ் என்று சொன்னால் அதுல தடைகள் இருக்கும். ஒருவேளை ஒரு மண்மூட்டையை தூக்கி கொண்டுதான் இந்த போட்டியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு பாரம் இருக்கும். ஆனால் நாமாகவே நம்முடைய ஓட்டத்துக்கு இடையூறுகளை உண்டாக்கி கொள்ளக்கூடாது. பந்தயத்திலே வருகிற தடைகள் இருக்கட்டும், அது பந்தயத்தினுடைய ஒரு பகுதி. நான் தான் ஒரு முறை ஏசியில் இருக்கும்போது ஸ்வீட் சஃபரிங்ஸ் என்று பேசுங்க, சஃபரிங்ஸ் எல்லாத்துலையும் இருக்கு, கிரிக்கெட் விளையாண்டா சஃபரிங் இருக்காதா, பிரியமானவர்களை 8 மணி நேரம் நின்று பேசினால் கால் வலிக்காதா, பிள்ளை பெற்றால் வலி நோவு இல்லாமல் இருக்குமா, எல்லாவற்றிலும் சஃபரிங்ஸ் உண்டு. அந்த சஃபரிங்ஸ்ல தான் ஒரு இன்பம் இருக்கிறது, அந்த சஃபரிங்ஸ்ல தான் ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது. எனக்கு நோவு இருக்கிறது பிள்ளை வேண்டாம் என்று சொல்லுவார்களா, அப்படி சொல்லுகிறவர்களை சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுமா. பிரியமானவர்களே, நின்றால் கால் வலிக்கிறது, மிஷினரி ஊழியத்துக்காக போய் மலை ஏறினால் கால் வலிக்கிறது,
அதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கு. இப்போது அந்த தடைகள் அல்ல, அந்த மணி அடிக்கிறது அல்ல, அது கிளாக்குடைய வேலை செய்துட்டு போகுது. நம்ம முன்னேறுகிறது, முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும், அது நம்முடைய பந்தயத்தில் உள்ள ஒரு சாராம்சம். ஆனால் நாமாகவே நம்முடைய ஓட்டத்துக்குள்ள இடையூறுகளை தவிர்க்க வேண்டும். 13 வசனத்திலே சொல்லுகிறார், நான் பின்னானவைகளை மறந்து. பின்னானவைகளை மறந்து என்று சொன்னால் என்னுடைய முன்னேற்றத்தை தடுக்கக்கூடியவைகளை நான் தூக்கி எறிந்துவிட்டு அதை கன்சிடர் பண்ணாம, அதை கன்சிடர் பண்ணாம. சிலர் பைக் ரேஸ்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்களோ இல்லையோ தெரியல, பைக் ரேஸ் பார்த்துருப்பீங்க. சிலர் ஓட்ட பந்தயத்துல ஓடி இருப்பீங்க, நல்ல ஒரு ப்ரொஃபஷனலா, இல்லை ஸ்கூல் லெவல்ல, காலேஜ் லெவல்ல, ரன்னிங் ரேஸ்ல நான் கலந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். ரன்னிங் ரேஸ்ல நான் ஓடி இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க, நாய் வரட்டும் போது ஓடினதில்லை, ரன்னிங் ரேஸ்ல 2-3 பேர் கை வைத்திருக்கிறாங்க. நல்லா ப்ரொஃபஷ்னலாக ஓடுறவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த 1 மாதத்துக்கு இல்லைன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் இருந்தே வெயிட் ரிடக்ஷன் செய்ய ஆரம்பிப்பேன், நல்லா டயட்டில் இருப்பேன். பலவீனப்படும்படியாக இல்லை, ஆனால் ஊதுறம்படி உள்ள டயட் எடுக்க மாட்டேன். பிரியமானவர்களே, இந்த முகமது அலி என்ற அந்த குத்துச்சண்டை வீரர் சொன்னார், உங்கள் குத்துச்சண்டையினுடைய ரகசியம் என்னென்னா, ஏன்னா அவங்க ரொம்ப வெயிட்டானா வேற கேட்டகரி போடுவாங்க, அதனால அவங்க வெயிட்டை கண்ட்ரோலில் வைக்கணும், அவர் தான் அந்த கிரேட்டஸ்ட் அப்படின்னு பேர் வாங்கினார். அப்போ முகமது அலி சொன்னார், உங்களுடைய ரகசியம் என்னன்னா, நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது நான் ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாது, நீங்கள் ராத்திரி போய் சினிமா பார்க்கும்போது நான் ராத்திரி சினிமா பார்க்க முடியாது. ஆனால் பவுல் சொல்லுவா, என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன். ஏன்னா வெயிட் இருந்தால் நம்ம வேகமாக ஓட முடியாது. சாதாரணமாக நீங்கள் பைக் ரேஸில் பார்த்துருப்பீங்க, அந்த மஃப்ளர்னு சொல்கிறத கழட்டிடுவாங்க, அதான் பைக் ரேஸில் போகிறாங்க, பைக்கை பார்த்தா புடு 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 புடுன்னு சத்தம் போட்டே போகும். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ், அந்த டப்பா மட்காடு, அப்புறம் அந்த சின்ன அந்த ரியர் வியூ மிரரை கூட எடுத்துருவாங்க. எவ்வளவு அந்த பைக்கை லைட்டாக வைக்க முடியுமோ அவ்வளவு வேகமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கழட்டி, ஃபிட்டிங்ஸ் எல்லாம், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் கழட்டி போட்டுடுவாங்க. ஒருவேளை நீங்கள் அதை படங்களில் பார்த்துருக்கலாம், சிலருக்கு அது ஏன் புரியாமல் இருக்க. அந்த மஃப்ளர் இருந்துச்சுன்னா அந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுங்க, மஃப்ளர் அடிச்சுன்னா வண்டி ஃப்ரீயாக ஓடும், சத்தம் தான் ரொம்ப பெருசாக வரும். பிரியமானவர்கள், எதற்காக நான் எப்படியாவது இப்போ இலக்க முதல்ல அடையும். அப்போ என்னை பின்னோக்கி இழுக்கக்கூடியவைகளை நான் நோ சொல்லி, மறந்து என்று சொன்னா ஃபர்கெட் அல்ல, அந்த சொல்லினுடைய பொருள் அதுக்கு இன்னும் அது தேவையில்லை, எனக்கு அது தேவையில்லை. என்னென்னலாம் என்னுடைய முன்னேற்றத்துக்கு தடையா இருக்குதோ அதுக்கு போட்டுரும், அதையும் வச்சுக்கிட்டு நான் முன்னேறணும் 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 என்று சொன்னால் நம்மளாலே முன்னேற முடியாது. இடையூறுகளை தவிர்க்க வேண்டும். இது வேண்டாம் எனக்கு, நான் ரன்னிங் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் வரும். ஒரு முறை நம்முடைய ஏசியாட்ல என்று நினைக்கிறேன், ஒரு ஓட்டப்பந்தய வீராங்கனையை பற்றி சொன்னார். அவங்க ஃபர்ஸ்ட் வர்றப்பெல்லாம் செகண்டுக்கு வந்தாங்க, ஏன்னா அன்னைக்கு கோச் சொல்லியும் கேட்காம காலையில் இட்லி சாப்பிட்டாங்க, அது செய்தித்தாளில் பெரிதாக வந்தது. அவங்க ஓட்டப்பந்தயத்தில் இன்றைக்கு தோற்றதற்கு காரணம் எல்லாம் ஒரு சில வினாடிகளில் பந்தய பொருளை இழந்து விடுகிறார்கள், ஏன் அன்றைக்கு கோச் சொன்னபடி கேட்காம இப்ப இட்லி சாப்பிட்டாங்க என்று செய்தித்தாளில் போட்டிருந்தோம். இந்த ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் நம்மாலே ஓட்டப்பந்தயத்தில் இருக்க முடியாது. மல்யுத்த எல்லாவற்றிலும் கட்டுப்பாடு உள்ளவனா இருப்பான் என்று பவுல் எழுதுகிறான். அவன் யுத்த ஒரு போட்டி, எங்க மல்யுத்தம் என்பது சண்டை அல்ல, ஒரு போட்டி. பல இடங்களிலே இந்த விளையாட்டு போட்டி ஓமைகளை பவுல் கொண்டு வருது. பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. அதிலே மிக முக்கியமான பவுல் உபயோகித்த சொல்லாடல், பின்னானவைகளை மறந்து என்றால், நான் ஓட்டத்தில் ஓடிக்கொண்டே இருக்கும்போது பின்னால யார் வரா, பின்னால யார் வரா என்று திரும்பி பார்த்து ஓட முடியாது. பிரியமானவர்களே, உலகத்தினுடைய, எனக்கு அவருடைய பெயர் மறந்து விட்டது, உலகத்திலேயே பெரிய ரன்னர் என்று பெயர் எடுத்தவர்,
ஒரு முக்கியமான ஒலிம்பிக் பந்தயத்தில் அவர் தான் ஃபர்ஸ்ட்ல போறாரு. யாரும் அவர் பக்கம் அவர் அடிக்கிறதுக்கு இல்லை. அந்த வெற்றி கோட்டை தொடுகிற வேலையில அவர் யார் பின்னால வர்றான்னு திரும்பி பார்த்தேன். அது டிவியில திரும்ப திரும்ப போட்டு காட்டணும். யார் வர்றான்னு திரும்பி பார்த்தாரு, ரெண்டாவது வந்தவன் முந்திட்டான். அந்த ஒரு செகண்ட் அவர் திரும்பி பார்த்ததுன்னா, இப்ப யார் வர்றா யார் வரல, நான் தான் ஃபர்ஸ்ட்ல போறேன், வேற யாரும் வர்றாங்களா என்றெல்லாம் இல்ல. பவுல் எழுதுவார் தீமத்தை எழுதும்போது, உன் ஊழியத்தை நிறைவேற்று, உன் ஊழியத்தை நிறைவேற்று. யார் வர்றா யார் வரல, அவங்க வர்றாங்களா இவங்க வர்றாங்களா, இவங்க என்ன, யார் எனக்கு அடுத்தால இருக்கா, யார் இதை செய்யற, அதெல்லாம் வேணும். நான் என்ன செய்யணும் அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும். நான் பின்னாலெல்லாம் திரும்பி பார்க்க கூடாது. பிரியமானவர்களே, என்னுடைய முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கிற காரியங்களை மறந்து என்பது மாத்திரமல்ல, பவுல் இங்க குறிப்பாக உபயோகித்த சொற்றோட பின்னால திரும்பி பார்க்க, லோத்தினுடைய மனைவியை போல, யார் வர்றா யார் வரல, நான் தான் ஜெயிப்பேன், வேற யாராவது என்ன காம்படிஷன் இருக்காங்களா, இது ஒன்றும் நீ ஓடு. உன்னை கர்த்தர் எதற்காக பிடித்தாரோ அதை பிடித்து கொள்ளும்படி நீ ஓடு. பிடிக்கப்பட்டே பிடித்து கொண்டேன், அவ்வளவுதான். அந்த ஒரே பர்பஸ். என்னென்ன இடையூறுகள் முன்னேற்றத்துக்கு தடையா இருக்குமோ அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிடும். நான்காவது, பிரியமானவர்களே, நமக்குள்ளாக ஒரு இதய துடிப்பு வேண்டும், ஒரு இதய துடிப்பு வேண்டும். அதான் நம்முடைய பர்பஸை நம்ம அச்சீவ் பண்றதுக்கு அந்த ஒரு இன்ஸ்டிங். சில வேளைகள் அந்த இன்ஸ்டிங் இல்லாததுனாலதான் நம்ம லெக்கை இழந்து போகிறோம். பின்னானவைகளை மறந்து, 13 வசனத்தில் சொல்லுகிறார், முன்னானவைகளை நாடி, முன்னானவைகளை நாடி. எனக்கு முன்னால என்ன இருக்கு, என்னுடைய லக்கு முழுவதும் அதுக்கு. இந்த முன்னானவைகளை நாடி என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு 14 வசனத்தில் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். எதற்காக பவுலை தேவன் பிடித்தான், அது ரொம்ப யோசித்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எதற்காக தேவன் பவுலை பிடித்தார் நாம் சாதாரணமாக சொல்லுவோம். நானும் அப்படிதான் யோசித்துக் கொண்டிருந்தேன். ஊழியம் செய்வதற்காக, புறஜாதியாருக்கு அப்போஸ்தலராக இருப்பதற்காக, இயேசு நிமித்தம் பாடுபடுவதற்காக. பிரியமானவர்களே, அவர் ராஜாக்களுக்கு முன்பாக போய் சாட்சியாய் நிற்பதற்காக. இதுக்காக தான் தேவன் இயேசுவை போய் பவுலை பிடித்தார் பவுலை பிடித்தார் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். அதை பிடித்துக் கொள்ளும்படியாக பவுல் ஆசையாய் தொடர வேண்டாம், அதெல்லாம் பாதையில வருகிறது. அப்படியானால் பவுலை தேவன் எதற்காக பிடித்தார் என்றால், முன்னாலே அவர் சொல்லுகிறார், டு வின் கிறைஸ்ட், கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி. அந்த பரம அழைப்பின் பந்தய பொருள், இயேசு என்னை பிடித்தது அடிபடுவதற்காக மாத்திரமல்ல, இயேசு என்னை பிடித்தது கீழே விழுவதற்காக மாத்திரமல்ல, இயேசு என்னை பிடித்தது மூச்சை பிடித்து கொண்டு ஓடுவதற்காக அல்ல, இயேசு என்னை பிடித்தது, பிரியமானவர்களே, அந்த கப்ப நபரம். நாங்கெல்லாம் ஹாக்கி விளையாடும் போது அந்த நாட்களிலே இப்பெல்லாம் இருக்கிற மாதிரி லெக் கார்டு அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. அந்த நாட்கள்ல என்னுடைய முழங்காலுக்கு கீழே தடவி பார்த்தா எழுத்தின்படியே ஒரு மலை போலவே இருக்கு, மேடும் பள்ளமா மேடும் பள்ளமா இருக்கு, அவ்வளவு அடிபட்டிருக்கு. பிரியமானவர்களே, நிறைய பேர் ஹாக்கி விளையாட பயப்படுறது காரணம் காலில் அடிபடும்னு சொல்லு. ஆனா எங்க ஊர்ல எங்களுக்கெல்லாம் தெரிந்த ஒரு விளையாட்டு ஹாக்கி விளையாட்டு தான், நான் ரொம்ப விரும்பி விளையாடுகிற விளையாட்டு. அப்படியானால் அந்த விளையாட்டு நாங்கள் அடிபட வேண்டும் என்பதற்காக விளையாடுகிறோம், விளையாடும் போது அடிபடுகிறோம். அப்ப பவுலை நேற்று யோசித்து பார்த்தேன், இயேசு பிடித்தது அடிபட வேண்டும் என்பதற்காக பிடித்தார், கல்லறிபட வேண்டும் என்பதற்காக பிடித்தார். அந்த பந்தயத்தில் அது நடக்கிறது. ஹாக்கி விளையாடுவது அடிபட வேண்டும் என்பதற்காக அல்ல, கிரிக்கெட் விளையாடுவது அடிபட வேண்டும் என்பதற்காக அல்ல, கீழே விழுந்து எலும்பை முறிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. விளையாடுவதெல்லாம் அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்படியாவது வின்னர் ஆக வேண்டும்.
பிரியமானவர்களே, இன்றைக்கெல்லாம் விளையாட்டும் கூட சிதைவுற்று அது ஒரு தொழிலாக போய்விட்டது. ஜெயித்தால் எவ்வளவு பணம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அன்றைக்கெல்லாம் அவங்க ஜெயித்தாங்கன்னா ஒவ்வொரு போட்டிக்கும் ஒவ்வொரு விதமாக, அதில் மேலோங்கி இருப்பது ஒலிம்பிக் போட்டி. ஒலிம்பிக் போட்டியில் ஜெயித்தவனுக்கு அந்த ராஜா ஒரு ஒலிவ இலையில அப்படி சுத்தின ஒரு கிரீடம், டயடம், சும்மா வட்டமா சுத்தி ஒலிவ இலையில சுத்தி அவர் தலையில வைப்பார். அவ்வளவுதான், எந்த பணமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏன் அப்படி வச்சாங்க தெரியுமா? எத்தனை பேர் அறிந்திருக்கு ஏன் ஒலிவ இலையில, நம்ம சாதாரண ஒரு இலையில அப்படி ஒரு வட்டமா சுத்தி தலையில வச்சாங்க தெரியுமா? பிரியமானவர்களே, என்ன நோக்கம் என்னன்னா, எந்த ஒரு விளையாட்டு வீரனாலும் கடைசி வரைக்கும் அவனுடைய மகிமையை தக்க வைக்கவே முடியாது. இன்றைக்கு நீ ஜெயித்த கிரீடம் நாளைக்கு வாடி போய்விடும். ஒரு விளையாட்டு வீரன் அறிந்திருக்க வேண்டியது அந்த நாட்களிலே, இன்றைக்கு நான் வாங்கின இந்த வாகை, நான் சூடின இந்த வாகை, இன்றைக்கு எனக்கு பெரிய மகிமை, கரகோசம், அதான் அவனுக்கு கிடைக்கிற கிஃப்ட். இன்னைக்கு எல்லாம் பைசா 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 தான் போட்டாலும் பைசா, திருடினாலும் பைசா, அது அல்ல. அந்த ஓட்ட பந்தயத்தில் அவனை கிடைத்ததெல்லாம் ராஜா தலையில வந்து ஒரு கிரீடத்தை வைக்கிறார். அந்த ராஜா வந்து அந்த தலையில கிரீடத்தை வைக்கிறார், அதை விட அவனுக்கு வெளிய மகிமை கிடையாது. இதைத்தான் பவுல் ஒப்பிட்டு இன்னொரு இடத்துல எழுதுகிறார், வாடாத கிரீடம், இந்த கிரீடம் வாடி போய்விடும். அந்த கிரீடம் வைப்பதற்கு காரணமே இந்த மகிமை வாடி போய்விடும். இன்றைக்கு நீ ஓடினது போல அடுத்த ஆண்டு ஒருவேளை ஓட முடியாமல் இருக்கலாம். பிரியமானவர்கள், என்னுடைய ஓட்டம் எல்லாம் எப்படி ஆகிலும் ஒரு நாள் அந்த ராஜா என் தலையில கிரீடம் வைக்கணும். எனக்கு வேற ஒன்னும் பர்பஸ் இல்லை, நான் அடிபடுறதற்காக அழைக்கப்படல. ஓடும்போது அடிபடலாம், கல்லறி என்பதை பெற்றுக்கொள்வதற்காக அடிக்கப்படல, விளையாடும் போது பந்து மேல படலாம், ஸ்டிக்க வச்சு அடிக்கலாம், சில வேளை 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல பால் போடுறான், படக்கூடாத இடத்துல பட்டா போயிடும். ஆனா என்னை அழைத்தது அந்த ராஜா என் தலையில கிரீடம் வைக்கணும். எனக்கு ஒரே ஒன்றுதான், எனக்கு ஒன்றே ஒன்றுதான், அந்த பரம அழைப்பின் பந்தய பொருள். ஒருவேளை என் தேசத்து ராஜா என் தலையில ஒரு கிரீடம் வச்சா பெரிய புகழ்ச்சி தான், அந்த கிரீடம் வாடி போயிடும். ஆனா என் பந்தயத்தை நான் முடிக்கிற நாள்ல என் ராஜா என் தலையில கிரீடம் வைப்பாரானா, அந்த கிரீடம் வாடி போகவே வாடி போக, வாடாத கிரீடத்தை சூடனார். பிரியமானவர்களே, இந்த இதய துடிப்பு இருக்கு, இந்த இன்ஸ்டிங்க், ஏதோ ஓடனே என்றல்ல, என் ராஜா என் தலையில கிரீடம் வைக்கணும். அன்றைக்கு அவர் என்ன பார்த்து, வெல் டன் மை ஃபேத்ஃபுல் அண்ட் குட் சர்வன்ட், என்ன செய்வார், அவன் தலையில கிரீடம் வச்சு அவன் கையை தூக்கி எல்லார்ட்டையும் காட்டுவார். ராஜா கை பிடிச்சு எல்லாருக்கும் அவன் கைய காட்டுறது பிரியமான அன்றைக்கு அந்த வீரனால தாங்கிக்கவே முடியாது, அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. ஒரு நாள் ஏன் ராஜா கையை பிடித்து வெல் டன் மை சன் வா அப்படின்னு கூப்பிட்டார்னா போதும். பிரியமானவர்களை, கடைசியில இன்னொரு குறிப்பை சொல்லி முடிக்கிறது, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினேன் என்றென்னால், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆவலாய் தொடருகிறேன். 14 சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுக்கள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடருகிறேன். தமிழ்ல மிக சாதாரணமாக தொடருகிறேன் என்று போட்டிருக்கிறது. ஆங்கிலத்துல 14 வாசித்தோம், I press toward the mark for the prize. I press toward the mark. அப்படின்னா குதிரை பந்தயத்துல பார்த்துருப்பீங்க, நல்ல வேகமா ஓடி வரும்போது எந்த குதிரையினுடைய முகம் அந்த வின்னிங் லைனை தொடுதோ, முதல்ல தொடுதோ, அந்த குதிரை தான் ஜெயிச்சது. அதனால அந்த ஜாக்கி என்ன செய்வாங்க கடைசியில, யாராவது கவனிச்சிருக்கீங்களா? அந்த குதிரை என்ன பண்ணுவாங்க, யாராவது கவனிச்சிருக்கிறீங்களா? நல்லா அப்படி இழுக்கும் போது அந்த முகத்தை அப்படி ஸ்ட்ரெச் பண்ணி, சாதாரணமா குதிரை ஓடாது, ஓட்ட பந்தயத்துல ஓடும்போது பொதுவாகவே அந்த முகம்
காட்டுல இழுக்கிற மாதிரியே வச்சு ஓட்டுவாங்க. அந்த லாஸ்ட் அப்படி இழுத்த உடனே அது நிறுத்துறது கிடையாது இல்லையா, அவன் சுண்டி இழுக்கும் போது அந்த குதிரை தன்னுடைய அதைத்தான் அவர் சொல்றாரு, ஐ பிரஸ் அப்படி லாஸ்ட் அவர் பஞ்ச். ஓட்ட பந்தயத்துல ஓடுறவங்க அந்த கடைசி நேரத்துல அந்த செஸ்ட் அப்படி தூக்குவாங்க. கவனிச்சிருக்கீங்களா யாராவது, கவனிச்சிருக்கீங்களா? ஏன்னா யாருடைய செஸ்ட் முதல்ல படுது, தலை இல்லை கை இல்லை கால் இல்லை, அந்த லைனை யாருடைய செஸ்ட் டச் பண்ணுது அப்படி இழுப்பாங்க. ஒரு இழுப்பு ஒருவேளை இந்த பேசேஜ் முழுசும் ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு நல்லா போறது, அப்படியே ஓடிட்டே வர்றோம் அந்த இடத்த பண்ண இப்படி செஸ்ட் முதல்ல அதை தொடணும். ஐ பிரஸ் டு வேர்ட், அது மூல பாஷில் என்ன இருக்க, என்னுடைய நரம்பு எல்லாவற்றையும் முறுக்கி லாஸ்ட் பிட், அதுக்கப்புறம் விழுந்தாலும் சரி இழுத்துருவோம். மூச்சை பிடிச்ச ஒரு இழுப்பு குதிரை மூஞ்ச அப்படி நீ செஸ்ட் முன்னால கொண்டு வந்துடுவோம். ஐ பிரஸ் டு வேர்ட், அந்த மார்க் அந்த லைன் அந்த கயிறு கட்டி இருக்கு அதை டச் பண்ணிடணும். அந்த லெக்கு லாஸ்ட் மினிட்ல சோர்ந்து போக கூடாது, இன்னும் ஸ்ட்ரெயின் பண்ணும். உலக பிராரமா டயோஜினஸ் அப்படின்னு ஒரு பெரிய தத்துவஞானி இருந்தான். அவனை அநேகர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, ஏன்னா அவன் சாக்ரட்டிஸ் பிளேட்டோ அலெக்சாண்டர் எல்லாரையும் ரொம்ப குறை சொல்ற ஒரு தத்துவஞானி. சினிசிசம் என்ற தத்துவமே இந்த டயஜினஸ் பின்னாலதான் ரொம்ப வளர ஆரம்பிச்சு. எல்லாத்தையும் குறை சொல்றது, சிஸ்டத்தை ஏற்றுக்கொள்ளாது. ஆனா அந்த டயஜினஸ் ஒரு முறை ரொம்ப வயதான காலத்தில் அவனை பார்த்து சொன்னாங்க, வா இப்போ நீ ரொம்ப வயசாயிடுச்சு, நீ ஓடின ஓட்டம் போகுது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பா அப்படின்னாங்க. நீ ஓடின ஓட்டம் போது நீ எவ்வளோ பாடுபட்ட, ரொம்ப அவன் கஷ்டப்பட்ட. அப்ப டயஜினஸை பார்த்து சொன்னாங்க, டயஜினஸ் உன்னை வயசாயிடுச்சு, நீ ஓடின ஓட்டம் போதும் அப்படின்னாங்க. ஒரு உலக மனுஷனா இருக்கலாம், ஆனா டயஜினஸ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, உண்மையாகவே நீண்ட தூரம் ஓடி வந்திருப்பேனே, உண்மையாகவே இந்த ஓட்ட பந்தயத்துல நீண்ட தூரம் நான் ஓடி வந்திருப்பேனே, ஆனால் இன்னும் கொஞ்ச தூரம் இப்ப நான் வந்து ஸ்லாக் ஆயிடக்கூடாது, இப்ப என் ஓட்டத்தை தளர விடக்கூடாது. எண்டு வந்துட்டுன்னு தெரிஞ்சிச்சு நான் சொன்ன வார்த்தை, ஷுட் ஐ நாட் ரேதர் ஸ்ட்ரெச் ஃபார்வர்ட், Should I not rather stretch forward? என்ற சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நான் வேடிக்கை போன சொல்லுவேன், ரெஸ்ட் எடுக்கிற காலம் இனி வருது, ரெஸ்ட் எடுக்கிற காலம் இனி வருது. காலாட்களோடு நடந்து போகும்போதே சோர்ந்து போவோமான குதிரைகளோடு கூட சேர்ந்து எப்படி ஓட முடியும்? பிரியமானவர்களை சமாதான பூமியிலே இடைப்பார்த்திலே தேடுவோமே, ஆனால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது எங்க போவோம்? இவ்வளவு நாள் ஓடிட்டேன், வயசாயிடுச்சு, இன்னும் கொஞ்ச தூரம் தான், அப்படி இருக்குமானால் இப்ப நான் வந்து ஸ்லாக் பண்ண முடியாது, இப்ப நான் வந்து ரெஸ்ட் எடுக்க முடியாது, இப்ப ஐ வுட் ரேதர் ஸ்ட்ரெச் ஃபார்வர்ட், ஐ வுட் ரேதர் ஸ்ட்ரெச் ஃபார்வர்ட். பிரியமானவர்கள், இந்த ஓட்டத்தில் ஒருபோது நீங்க ஸ்லாக் ஆக முடியாது. You rather stretch forward. I press toward. தமிழ் அந்த மொழிபெயர்ப்பு கொஞ்சமே அந்த பொருளை கொண்டு வரல, தொடருகிறேன் ஆசையாய் தொடருகிறேன். அது மூல பாஷையில் சொல்லப்பட்ட வார்த்தை, நரம்பெல்லாம் உருக்கி கொண்டு முன்னாலே நான் வருகிறேன், இருக்கிற பலனையெல்லாம் சேர்த்து இன்னும் கொஞ்சம் தூரம் ஓடி முடிச்சிடலாம். எனக்காக ஒரு பந்தய பொருள் காத்திருக்கிறது, இந்த ஓட்டத்தில் எனக்கு வேற யாரும் காம்படிஷன் கிடையாது. என்னை கர்த்தர் அழைத்த அழைப்பும்
எனக்குள்ளாக உள்ள பலவீனமும் தான் காம்படிஷன். நான் என்னோடு தான் போட்டி போடுறேன், நான் என்னை எதிர்த்து தான் போட்டி போடுறேன், எனக்கு வேற யாரும் காம்படிட்டர்ஸ் கிடையாது. ஒன்று என்னை அவர் அழைத்து அழைப்பு முந்திக் கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் என்னுடைய மாமிசம் முந்திக் கொள்ள வேண்டும். மாமிசம் முந்தினால் நான் தோற்று விடுவேன். என்னை அழைத்து அவருடைய அழைப்பு முந்துமானால் நான் லக்கை தொட்டு விடுவேன். இந்த கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்களை பிடித்தது வெறும் ஊழியம் செய்வதற்காக அல்ல, வெறுமனே பாடுபடுவதற்காக அல்ல. கர்த்தர் உங்களை அவர் உங்களுக்காக சூட்ட போகிற அந்த கிரீடம். கர்மியல் சபையாக புதிய ஆண்டுக்குள்ளே நான் பிரவேசிக்கிறேன். இன்றைக்கு கர்மியல் சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தனித்தனியா உங்களுக்கு தேவன் வாகை சூட விரும்புகிறோம். இந்த உலகத்துல ராஜா சூடுகிற வாகை ஒருவேளை வாடி போகிற ஒலிவை இலையாக இருக்கலாம். பிரியமானவர், அந்த நாட்களிலே சிலரை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் நம்முடைய நாட்டில் அதனால்தான் மலர் மாலைகளை சூடினார். மலர் மாலைகளை சூடும் போது வெறும் வாசனைக்காக அல்ல, அன்றைக்கு இந்த மேன்மை வாடி போகும். இன்றைக்கு உனக்கு இருக்கிற அந்த அழகான மேன்மை வாடி போகும் என்ற ஒரு தத்துவத்தை அவர்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் மலர் மாலைகளை சூடினார்கள். பிரியமானவர்கள், பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசு. அவர் நமக்கு சூடுகிற மாலை வாடாத மாலை. அதை பெற்றுக்கொண்டா போதும், அதை பெற்றுக்கொண்டா போதும். இன்னும் நாம் போக வேண்டிய தூரம் இருக்கு. உள்ளத்திலே ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஒன்று செய்கிற அந்த நோக்கி போயிட்டே இருக்க போற. இடையூறுகளை தவிர, இடையூறுகளை தவிர, லக்கை நோக்கு ஓட்டத்தை ஜெயமா முடியுங்க. இன்னும் கொஞ்சம் அவங்கள ஸ்ட்ரெச் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் கர்த்தரில் வைராக்கியமா இருங்க, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு குரோதமாய் வருகிற காரியங்கள் பேச்சுக்கள் இந்த கிளாக்ல டொங்கு டொங்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கட்டும், பரவாயில்ல, நீங்க போயிட்டே இருங்க. கிளாக் அடிச்சுக்கிட்டே இருக்கட்டும், அது பாட்டாலும் நீங்க போயிட்டே இருங்க. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருங்க. ஆண்டவர்களோடு கூட பேசியிருக்க உங்களுக்குள்ள வாக்கு தத்துவம் வாடாத கிரீடத்தை கண்டிப்பாக அவர் உங்கள் மேல் சூடும். அந்த ராஜா எழும்பி வந்து உங்களுக்கு கிரீடம் சூடி உங்க கையை எல்லாருக்கும் முன்பாக உயர்த்தி வெல்டன் என்று சொல்லுவார். தேவ தூதர்கள் பரிசுத்தவான்கள் எல்லாம் கரவொலி எழுப்புவார்கள். அதற்காகவே நான் பிடிக்கப்பட்டேன். எதற்காக அவர் என்னை பிடித்து கொண்டாரோ அதை நான் பிடித்து கொள்கிறேன். ஜோமனோம் சோர்ந்து போயவர்களுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணிடுங்கள். நல்ல தேவன், இந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நாங்கள் லெக்கை நோக்கி தொடருகிறோம். சோர்ந்து போக விடாது ஆண்டவரே. நாங்கள் விழுந்தாலும் எங்களை நீ தூக்கி நிறுத்துகிறீர் ஆண்டவர், பலப்படுத்தி சகாயம் பண்ணுகிறீர் ஐயா, துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறீர் ஆண்டவர். ஆண்டவரே வாக்கு திட்டங்களை தந்து எங்களை உற்சாகப்படுத்துகிறீர், உமக்கு நன்றி ராஜா. எதற்காக நீர் எங்களை பிடித்தீரோ அதை நாங்கள் பிடித்து கொள்ளும்படி ஆண்டவரே எங்களை ஸ்ட்ரெச் அவுட் பண்ணி ஓடுகிறோம் ஆண்டவர். இப்ப நாங்கள் ஸ்லாக்கனா இருக்க விடாதீங்க ஐயா, எங்களை தளர விடாதீங்க ஆண்டவர். ஆண்டவரே இது நாங்கள் தளர்ந்து போகிற நேரம் அல்ல ஆண்டவர். ஆண்டவரே காலாட்களோடு ஓடும்போதே நாங்கள் சோர்ந்து போனால் குதிரைகளோடு கூட சேர்ந்து எப்படி ஓடுவோம் ஐயா? சமாதான பூமியிலேயே நாங்கள் இளைப்பாறுதலை தேடிக்கொண்டிருப்போமானால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவர்? பலப்படுத்த ஆண்டவர், பலப்படுத்த ஆண்டவர், பலப்படுத்த ஆண்டவர். ஆண்டவரே நீர் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக அந்த வாகை சூடுகிற நாளுக்காக அந்த வாடாத கிரீடத்தை உம்முடைய கரத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற நாளுக்காக ஓட உதவி செய். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவே உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதி. ஒருவர் ஆகினும் அந்த கிரீடத்தை இழந்து போக விடாதீங்க.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.